வருங்கால இசை நட்சத்திரங்களின் இன்றைய மேடை ஐபிசி தமிழ் வழங்கும் தங்க தமிழ் குரல். இப்பொழுது அடுத்ததாக யார் பாட வரப்போகிறார்? வருணவி தவ கணேஷ். மாரியம்மா மாரியம்மா கருசூலியம்மா வேலியம்மா, மாரியம்மா மாரியம்மா சுவரியம்மா வேலியம்மா. இங்க என்னத்தா பாட போறீங்க? பாண்டியன் நான் இருக்க. பாண்டியன் நான் இருக்கவா? பரவாயில்ல, பாண்டியன் நான் இருக்க நல்ல பாடல், அழகாக துள்ளிசை பாட்டில் குதித்து பாடுங்கள். நன்றி. நன்றி அக்கா. நன்றி. உங்களோட இந்த சிறு வயதுல இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து நல்ல எனர்ஜெட்டிக் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப என்ன சொல்லுவா பெரிய விஷயம். என்னன்னாக்கா, இந்த ஏஜில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பாட்டு பாடியிருக்கோமான்னு தெரியாது எங்களுக்கு, எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை எடுத்து பாடினதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம போக போக தான் தெரியும். அதை பற்றியெல்லாம் ரொம்ப அந்த சாங்கில் அதை பற்றி ஒரு மியூசிக்கல் டிசெக்ஷன் நடத்துறதுக்கு நான் விரும்பலை. என்னன்னாக்கா, அதாவது வயதில் வந்து அந்த சாங்ஸ் எப்படி உங்களோட உள்ள ஏறுது, அதுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் வாட் மியூசிகாலிட்டி. அதாவது வந்து ஒரு நாளில் ஃபுல்ஃபில் ஆகாது, அது போக 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 நீங்கள் பாட பாட ராகம் அப்படின்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நல்ல டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி
உங்களுடைய குரல் வளம் இன்னும் மேன்மையாக வந்து உங்களுக்கு நல்லபடியாக நிறைய பாடல்கள் பாட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வயதுக்கு ஆசம் சூப்பராக இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். இது யார் நடித்த பாட்டுன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது வீடியோ பார்த்தீங்களா? ஓ, அதனால தான் அந்த காஸ்டியூம் வாங்கி போட்டுட்டீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. பட் இது ஒரு எவ்வளோ பழைய பாட்டுன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அண்ணாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டு. எங்கள் அம்மா பிறக்க முன்னாடி? ஏ நோ, கமான், தப்பு. அவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பாட்டு. ஆனால் இவ்வளோ காலமாகவும் வந்து இந்த பாட்டு வந்து வாழுதுன்னா, நிஜமாவே அந்த மியூசிக் டைரக்டர், அந்த சிங்கர், த ஆக்டர், த ஹோல் க்ரூக்கு தான் வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். இந்த பாட்டோட நுணுக்கங்கள்லாம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனீங்கன்னா, இன்னும் இப்போ பாடின வீடியோவை இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் என்னெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தை, அதனால் உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். சொன்னால் உங்களுக்கு சட்டுன்னு தொண்டையில் வராது, தொண்டை மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப அழகாக பாடினீங்க. நிதானமாக இந்த பாட்டை எப்படி நிறைவேற்றணுமோ அந்த மாதிரி அழகாக பாடினீங்க. ஆமாம், சேஃபாக பாடினாங்க. அந்த டெம்போ சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ணும்போது, எப்போவுமே டெம்போ சேஞ்ச் ஆகும்போது ஆர்கெஸ்ட்ரா அவங்கள ஒரு தடவை கவனிச்சிக்கணும். அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க பார்த்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக எடுத்துருக்கலாம். அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணேன். சரிங்களா? அவங்க எங்க இருக்காங்கன்னா, எந்த டெம்போல இருக்காங்க அப்படின்னா, உங்க ரெண்டு பேருக்கும் வந்து கரெக்டா ஆரம்பிக்கணும். நீங்க அந்த டெம்போ சேஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவா பாடினீங்க, அப்புறமா ஃபாஸ்டா பாடினீங்க. ஸோ ஃபாஸ்டா பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஒரு கேப் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஆரம்பிக்கிறச்சு டெம்போல இருக்கணும். சரிங்களா? ஒரு குட்டி கேப் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது, ஆனா டெம்போலே ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் பாடும்போது. ஓகே, எனக்கு என்ன சும்மா ஒரு சின்ன பிட் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, தமிழ்நாடு கூட நான் பார்த்துருக்க மாட்டேன், பட் வெளிநாட்டில் இந்த ஜென்ரேஷனில் வளர்ந்த குழந்தைங்க வந்து அவங்களோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வளர்ந்த காலத்தில் தேர்ந்தெடுத்த பாடல் எடுக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பெருமை கூட. ரொம்ப இந்த படத்தில் ஒரு மாதிரி வெஸ்டர்ன் சாங், அந்த ஒரு பிட் இன்னொரு விஷயம், வெறுசமா பாடுறது அதை கேட்டு அதில் கொஞ்சம் ரசிச்சு அதுக்கப்புறம் அதை உள்ள வாங்கி மேடையில் அதை திருப்பி அதை ரீப்ரொடியூஸ் பண்றது. இந்த பசங்களுக்குலாம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் டெக்னாலஜி, அவங்க வந்து யூடியூப்ல ஒரு தடவை அவங்க எப்படி பாடிருக்காங்க, எப்படி ஆடிருக்காங்க, ஃபுல்லா பாத்துக்கிறாங்க, ஃபுல்லா அதை இன்வால்வ் ஆயிடுறாங்க. அந்த பாட்டை ஃபுல்லா வந்து மனசுக்குள்ள எடுத்துட்டு இங்க மேடையில வந்து பாடுறாங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் நல்ல டெடிகேஷனோட பாடுறாங்க, அது பெரிய ஒரு விஷயம். இல்ல, நம்மளே வந்து இப்ப இந்த சின்ன ஏஜ், இப்போ தேவன் கேட்டார், அதாவது அந்த ஏஜ்ல வந்து நம்ம இந்த மாதிரி நினைச்சிருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பா அந்த வயசு வந்து மறைந்திருந்து பார்க்கும், இல்ல அந்த பிட்ல பாடுங்க மாட்டேன். இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு ஹார்மோனியமே நம்ம கையில கிடைச்சாச்சுன்னா வெறும் வெள்ளக்கட்டை மட்டும்தான் வாசிப்போம், அந்த மேல கருப்பெல்லாம் அப்புறம் யோசிக்க மாட்டோம். அப்புறம் கருப்புல என்ன நடக்கிறதுன்னு பார்த்து கருப்பு மட்டுமா வாசிக்கிறது, ஒரு பென்ட ஸ்கேல் மட்டும் கிடைக்கும், ஓ இதுல ஏதோ இருக்கு போல் இருக்கு, அப்புறம் தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்குவோம். அது மாதிரி இந்த ஏஜ்ல வந்து நம்ம ரொம்ப மியூசிக்காலிட்டி, ராகம், தானம், பல்லவி, அந்த ரேஞ்சிலலாம் போகணுங்கிற அவசியம் இல்லைன்னா அந்த ஃபீல் தான் மியூசிக்கில் அது ஒரு பெரிய. ஸோ ஸ்லோலி யூ வில் பிக்அப். அழகாக இருந்தது, அவ்வளோதான். ரொம்ப நேரம் என்ன வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக பண்ணீங்க, ஆல் தி பெஸ்ட். இப்பொழுது அடுத்த போட்டியாளர் யார்? ஸ்ரீஜன் சிவதாஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சொன்னீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பாட்டு பாட போறீர்கள்? மடை திறந்து தாவும் மதியலையா. நல்ல பாட்டு, மிகவும் அழகான பாட்டு. உங்களுடைய குரலை திறந்து, உங்கள் மனதை திறந்து பாடுங்கள். நன்றி. நன்றி அண்ணா. திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது.
La 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 la.